திருசூலத்தில் ஆளுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க எரிக்கிறதுக்காக அங்கே போயிருச்சுருக்கேன். வேற சுடுகாடுக்கும் போய் எடுப்பேன். ஆமாம், இப்போ நம்ம கையில் காசு இல்லையே அந்த டைம் என்ன பண்ணுறது, கூப்பிட்டாங்கன்னா போய் எரிசனை கொடுப்போம் சொல்லிட்டு போய் எரிப்பேன். அப்படி எரிச்சுன்னு இருக்கும்போது எல்லாம் நிறைய கட்டை போட்டு வரட்டி போட்டு கிருஷ்ணனை ஊற்றி எல்லாம் அந்த பாடி ஃபுல்லாக வந்துருச்சு, ஆனால் இருதயம் மட்டும் வேகலை. நானும் இருக்கதெல்லாம் போட்டு எரிச்சிட்டேன். அப்புறமா அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் வரீங்களா கொஞ்சம்ட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. கொஞ்சம் வரீங்களா, இல்லைம்மா நாங்கள் வரமாட்டோம்மா, நாங்கள் விஷயம் சொல்லுங்கள் ஃபோனில் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆமாம்மா அவனுக்கு வந்து அல்பாயிஸ் போயிட்டான்ல அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சாதாரண சொல்லிட்டாங்க. கொஞ்சம் உங்கள் வீட்டில் மண்ணு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்டேன். சரி எடுத்துகிட்டு வரோமா, நாங்கள் உள்ளே வரமாட்டோம், நீங்கள் வந்து வெளியே வாங்கிக்கிங்க. நாங்கள் அப்போ அதே மாதிரி கொண்டு கொடுத்தாங்க. அந்த மண்ணு கொண்டு கொட்டிட்டு நான்ம்மா யார் என்ன இப்போ தப்பு பண்ணாங்களோ தயவுசெய்து மன்னிச்சு எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் கொட்டினேன். அதுக்கு கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு இது எரிஞ்ச மாதிரி தெரியல. அப்புறம் கொம்பு எடுத்து இப்படி குத்தின பாருங்க, அப்போது ஒரு கத்து சவுண்டு கேட்டு பாருங்கள், ஐயோ மா அப்படின்ட்டு அந்த இடத்துல எனக்கு அப்பா எனக்கு அந்த கொம்பு அங்கே போட்டு எட்டாந்து நின்றுட்டேன்.